பிரைஸ் லார்ட். யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகள் வரவேற்கிறேன். இன்றைக்காண்டவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை உபாகம் புஸ்தகம் 2:30. ஆனாலும் தன் தேசத்தை கடந்து போகும்படி எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் தனக்கு உத்தரவு கொடுக்கவில்லை. இந்நாளில் இருக்கிறது போல் உன் தேவனாகிய கர்த்தர் அவனை உன் கையில் ஒப்பு கொடுக்கும்படி அவன் மனதை கடினப்படுத்தி அவன் இருதயத்தை உரங்கொள்ள பண்ணியிருந்தார். யோசிச்சு பாருங்க, கர்த்தர் தான் அவன் மனதை கடினப்படுத்தினார். அவன் மனதை கடினப்படுத்தினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவனை இஸ்ரவேல் கையில் ஒப்பு கொடுப்பதற்கு. இஸ்ரவேல் ஜனமே, சீகோனே, சீகோன் ராஜாவே, நீ இப்படி உன் இருதயத்தை கடினப்படுத்துறது நிமித்தமாய் கடைசியில இஸ்ரவேல் கையில நீ ஒப்பு கொடுக்கப்படுகிறாய். யாராவது உங்களுக்கு வழிகாட்டுறேன், உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு நடுரோட்டில் நடுகாட்டில் விட்டுட்டு போகிற ஆட்கள் இருக்காங்களா? யாராவது உங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரக்கூடாதபடிக்கு உங்களுக்கு உரிமை தடைப்படுகிற ஆட்கள் இருக்காங்களா? யாராவது உங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன், நன்மைகள், ஈவுகள், ஆசீர்வாதங்கள், நற்காரியங்கள் வரக்கூடாதபடிக்கு தடை பண்ணுகிற ஆட்கள் இருக்காங்களா? ஏன் கேட்குறேன் தெரியுமா? அப்படி தடை பண்ணுகிற கடின இறுதியுள்ள ஆட்களுக்கு நடுவில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். காலம் வரும், பாருங்கள், வசனம் அழகாய் சொல்லும், தேவனாகிய கர்த்தர் அவனை உன் கையில் ஒப்பு கொடுக்கும்படிக்கு, கர்த்தர் சீகோனை உன் கையில் ஒப்பு கொடுக்கும்படிக்கு நான் தான் அவன் மனதை கடினப்படுத்துகிறேன். நான் ஒருவனுடைய மனதை கடினப்படுத்துகிறேன் என்று சொன்னால் உன்னை அவனை உன் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கும் உன்னை நான் உயர்த்துவதற்கும் தான் மகனே மகளே. புரிஞ்சால் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இந்த நாளில் உங்களுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் நன்மைக்கும் ஈவுக்கும் உங்களுடைய தேவனுடைய திட்டத்திற்கும் ஊழியத்திற்கும் கத்தர் கடந்து போற காரியத்திற்கும் தடையா இருக்கிற எதுவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, டோன்ட் ஃபைட் அண்ட் டோன்ட் ஆர்கியூ. நான் தான் அதை அனுமதிக்கிறேன், நான் தான் அவங்க மனசை கடினப்படுத்தி உனக்கு முன்ன கொண்டு வந்து நிறுத்துற. காரணம் என்னவென்று கேட்டால், அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பதற்கு தான் மகனை மகளை மாத்திரமல்ல, அவர்களுக்கு மேலாக உன்னை உயர்த்தி வைப்பதற்காக. வானம் திறக்கப்படட்டும். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை பெற்றுக்கொள்ளுங்கள். டேக் திஸ் ப்ரொஃபெட்டிக் வேர்ட். கர்த்தர் கிரியை செய்கிறவர் பொய் சொல்ல மாட்டார். இவங்கெல்லாம் என் ஆசீர்வாதம் தடையா இருக்காங்களே, இவங்களாம் என் பேரை கெடுக்கிறாங்களே, இவங்களாம் என் தலைமுடியை வைக்கிறாங்களே, இவங்களாம் அசிங்கப்படுத்துறாங்களே, இவங்களாம் என் முன்னேற்றத்திற்கு தடையா இருக்காங்களே, இருக்கட்டும், நல்லது. அவர்களை உன் கையில், என் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுக்கும்படிக்கு நிர்ணயித்தபடியினால் தான் கர்த்தர் அவர்களை மனதை கடினப்படுத்தி உனக்கு எதிராக செயல்படும்படி கர்த்தர் கிரியை செய்கிறார். தேங்க் காட் ஃபார் தோஸ் பீப்புள். அவர்கள் நிமித்தம் தேவ திட்டம், தேவ தரிசனம் நிறைவேறுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த தீர்க்க தரிசன வார்த்தை. நடக்கட்டும், இந்த நாளில் ஜெயம் உண்டாகட்டும். ஆளுகை செய்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.